அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் மூலமா ஒரு பெரிய எழுச்சி உருவாக்கின தோழர்கள் நண்பர்களுக்கு என்னோட ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நாங்கள் இப்பதான் மெரினால வர்றோம். ஆனா மெரினால உண்மை என்ன நடந்துச்சுங்கிறத வந்து காமிக்கிறதுக்கு எந்த மீடியாவும் தயாரில்ல, யாரும் தயாரில்ல. இவங்க மெரினா பீச் நடந்தது வேற, இவங்க மீடியாவில் காமிச்சது வேற. ஆக்சுவலாக மெரினால என்ன நடந்துச்சுன்னா போராட்டம் எப்பவும் போல போயிட்டு இருந்துச்சு. என்ன இன்னைக்கு திங்கக்கிழமை அப்படிங்கறனால மெரினால ஐடியில் வேலை பார்க்குறவங்க, பெரிய பெரிய கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க வரல, வராதனால கூட்டம் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. இருந்தாலும் கொஞ்சம் பதட்டமாவே இருந்துச்சு, எதுவும் பண்ணிடுவாங்களா. நேற்று வேற நாலு பேர் உட்காந்து பேட்டி குடிச்சு போயிருக்காங்க. அதுல இருந்து கொஞ்சம் ஒரு பரபரப்பான சூழ்நிலை இருந்துட்டே தான் இருந்துச்சு. காலையில 6 மணி இருந்தேன், போலீஸ் வந்து இது மாதிரி வந்து ஆர்டர் காப்பி, ஏதாவது அவசர சட்டம் போடணும்னு சொன்னாங்க, ஆர்டர் காப்பி கொடுத்தாங்க. அந்த ஆர்டர் காப்பி வந்து நீங்க பாருங்க, ஆர்டர் காப்பி வந்துருச்சு, இதோட நீங்க போராட்டத்தை விட்டுருங்கன்னு சொன்னாங்க. நாங்க எங்க கூட்டத்துல எங்க போராட்டத்துல இருந்த ஒரு லாயரை கூப்பிட்டு இது ஆர்டர் காப்பி வந்து கரெக்டான பாருங்க, இதுல போட்டிருக்க சட்டம் எல்லாம் கரெக்டா இருந்தா பாருங்க, கரெக்டா தான் நாங்க வளைக்கிறோம்னு சொல்லி சொன்னோம். அந்த லாயர் படிச்சு பார்த்து அவங்க சீனியர் அட்வொகேட்ட கூப்பிட்டு கேட்டும் போது சொன்னாங்கன்னா எல்லாம் பார்த்துட்டு சட்டம் எல்லாமே கரெக்டா இருக்கு, ஆனா அதுல சீல் இல்ல, யாரோட சைனும் இல்ல, இது இருந்தாதான் வந்து செல்லும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ சரி எங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, நாங்க வந்து எங்களோட சீனியர் அட்வொகேட் எங்களுக்கு எங்க சைட்ல ஒரு 4000 வர சொல்றோம், வந்துட்டு உங்க கூட வந்து பேசிட்டு எங்களுக்கு ஒரு ஹாஃப் டே மட்டும் டைம் கொடுங்க, நாங்க எல்லாமே ஓகே கரெக்டா இருக்குன்னா நாங்க வந்து போராட்டத்தை வந்து எங்க போராட்டம் வெற்றி அடைஞ்சு சொல்லி நாங்க விளைவிக்கிறோம் சொல்லி சொன்னோம். ஆனா அவங்க வந்து டைம் தர்றதுக்கு தயாராகவே இல்லை. ஒரு 2 hours டைம் கேட்டோம், அதுவும் தரலேன்ட்டாங்க. சரி நாங்க பேசிட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப தாழ்மையா தான் கேட்டோம், ஒரு 2 மணி டைம் கொடுங்க, இது வந்து ஆர்டர் காப்பி உண்மை, எங்க போராட்டம் வெற்றி உண்மையா வெற்றி அடைஞ்சிருச்சு அப்படின்னா எங்க போராட்டம் வெற்றியோட நாங்க வந்து முடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். நாங்க பேசிட்டு இருக்க தாழ்மையோட பேசிட்டு இருக்க பேசிட்டு இருக்கே போராட்டத்தில் உட்காந்த இளைஞர்கள் தோழர்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு போலீஸ் வந்து பிடிச்சி பிடிச்சி கையை பிடிச்சி வெளியே வீசிட்டே இருந்தாங்க. வெளியே வீசுவது ஐயா இருங்க, நான் ஒரு 2 மணி டைம் கொடுங்க, நான் முடிச்சுறோம் சொல்ல சொல்ல கேட்கவே இல்லை. உள்ள கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்க, கை குழந்தைகள் இருக்காங்க, வயசானவங்க இருக்காங்க, பெண் தோழர்கள் இருக்காங்க, வேணா கொஞ்சம் பொறுமையா இருக்குன்னு சொல்ல சொல்ல கேட்கவே இல்லை. இருந்தாலும் அவங்க ஆட்டோமேட்டிக்கா தடியை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க இன்னும் மனுஷங்களை போட்டோம், பெண்கள் கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் எல்லாத்தையும் சூழ்ந்து நாங்க மனுஷங்களை போட்டோம். இருந்தாலும் எங்களை எல்லாம் பிடிச்சி இழுத்தாங்க, நாங்க விடல முடிஞ்சு தடியடிய கொஞ்சம் தடுக்கிறக்காங்க. நாங்க தேசிய கீதம் பாடணும், வந்தே மாதிரம் பாடணும், எத்தையும் அவங்க பொருட்படுத்தவே இல்லை. ஒரு செகண்ட் கூட நிக்கல. அவங்க என்னன்னா எங்களை வந்து வெளியே தரணும், பிடிச்சி இழுக்கணும், வெளியே தரணும், போராட்டத்தை எங்கேயோ பின்னாடின்னு யாரும் சொல்லிட்டாங்க, போராட்டத்தை முடிச்சுடுங்கடா, இவங்க விடக்கூடாது, இனிமே விட்டோம்னா இந்த பிரச்சனையும் விட்டாங்க. விவசாய பிரச்சனைக்கு போராடுவானுங்க, தண்ணி பிரச்சனைக்கு போராடுவானுங்க, நாட்டுல கார்பரேட்டர் துரத்துக்கு போராடுவானுங்க, எந்த பிரச்சனை வந்தா போராடுவானுங்க, போராடுவானுங்க. இவங்க விடக்கூடாது பின்னாடி யாரும் ஏவி விட்டுருக்காங்க. அதனால வந்து போராட்டத்தை கலைக்கிறமான வேலை மட்டும்தான் பாட்டிருந்தேன். இருந்தாலும் போராட்டத்தை கைவிடல. பீச் மண்ணுக்கு முன்னாடி ரோட்ல உட்காந்து பண்ண நாங்க போராட்டம். இவங்க தடியடி நடத்தி எங்களை வெளியே அனுப்ப முயற்சி பண்ணுவோம், நாங்கெல்லாம் கடலை நோக்கி ஓடணும், அலைய நோக்கி ஓடணும். அங்க இங்க எவ்வளவு கூட்டம் இருந்துச்சோ 3 சைடா பிரிஞ்சிருந்தோம், 3 சைடும் சேர்ந்து ஒரே கூட்டமா மிகப்பெரிய போராட்டமா நடத்திட்டு இருந்தோம். இவங்க தடியடி நடத்த தடுக்கிறதுக்காக நாங்கெல்லாம் கடலை நோக்கி ஓடணும், மேலும் எங்களை தடியை நடத்தினா கடலுக்குள்ள இறங்குவோம் அப்படின்னு சொல்லி நாங்க மிரட்டினோம். இருந்தாலும் அவங்க விடல. யார் யாரெல்லாம் கையில கிடக்குறாங்களோ தடியை நடத்தினாங்க. பெண்களும் பாக்கல, பெண்கள் அடிச்சாங்க, கர்ப்பிணி பெண்கள் அடிச்சாங்க, குழந்தைகள் அடிச்சாங்க, எல்லாத்துமே தடியடி நடத்தினாங்க. இருந்தாலும் நாங்க சூழ்ந்து இனிமேல் ஒரு அடியே கமல் பட்டுச்சுன்னா கடல இறங்கிடும் சொல்லி 4 தோல் கடல இறங்கினாங்க. கடல் நீச்சல் தெரிஞ்ச 4 தோல் கடல இறங்கினாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க பின் வாங்கினாங்க தவிர, மேலும் அந்த போராட்டம் வாட்ஸ்அப் பேஸ்புக் மூலமா வெளியே போச்சு. இப்பெல்லாம் தடியை நடத்துறாங்க. ஆனா மீடியா என்ன சொன்னாங்க, போலீஸ் வலியுறுத்தி கேட்டாங்க, போராட்டக்காரங்க வந்து ஒத்துழைக்கல, அதனால கொஞ்சம் ஓவரா பேசினாங்க, அதனாலதான் போலீஸ் தடியடி போட்டாங்க. ஆனா அத்தனை போய் போலீஸ் தடியடி அடிச்சனாலதான் கடைசி வரைக்கும் தாழ்மையா தான் இருந்தோம். இருந்தாலும் நாங்க வாட்ஸ்அப் பேஸ்புக் மூலம் நடந்ததெல்லாம் வெளியே சொன்னோம். மீடியா இருக்கிறது வேற, நாங்க சொன்னது உண்மையை சொன்னது, உண்மையை சொன்னதை கேட்டு அங்கங்கிறது தோழர்கள் இளைஞர்கள் கொந்தளிச்சு வந்தாங்க. எங்க பிளாக் பண்ணாங்க, மெரினா பீச்சுக்கு 1 கிலோமீட்டர் முன்னாடியே பேரிகேட் வச்சு பிளாக் பண்ணாங்க, போலீஸ் அங்கங்க இருந்து பிளாக் பண்ணாங்க. இருந்தாலும் அந்த தடைகளையும் தாண்டி பட்டணம் பார்க்கும் ட்ரிப்ளிகேன் எங்கெங்க இருந்தோ கடலோரமா வந்துட்டு இருந்தோம். அப்பயும் கூட்டம் நிறைய கூட நிறைய சேர்ந்துருச்சு. திரும்பி பார்க்கற போட்ல இருந்து வந்தாங்க தோழர்கள், மீனவ தோழர்கள் போட்ல இருந்து வந்து கருப்பு கொடி கட்டிட்டு வெயிட் பண்ணுங்க தோழர், உங்களுக்கு தண்ணி சாப்பாடுலாம் வருதுன்னு சொல்லி அவங்க வந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இருந்தும் பயங்கர கூட்டம், போலீஸ் ஒரு கடைசிக்கு இவ்வளவு இருந்தாங்க, நாங்க இவ்வளவு இருந்தோம், ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் இந்த போராட்டம் வெற்றி 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 தான். ஆனா இந்த வெற்றி நீங்க வெற்றி பெற்றுட்டீங்கன்னு ஓப்பனா சொல்றதுக்கே இவ்வளவு யோசிக்கிறாங்களே, அப்ப இதுல ஏதோ ஒரு பெரிய சூழ்ச்சி இருக்குது. ஆனா என்னன்னு தெரியல. ஆனா மாணவர்களுக்கு வந்து அரசியல் தெரியல, இந்த போராட்டத்தில் அரசியல் தெரிஞ்சுட்டாங்க, கெட்ட அரசியல் தான் நல்ல அரசியல் எல்லாமே தெரிஞ்சுட்டாங்க. இதோட எங்க போராட்டம் முடிய போகுது, விவசாய போராட்டம் தான் கலாம் இறங்குவோம். வெறும் வாட்ஸ்அப் பேஸ்புக்ல வெட்டியாக யூஸ் பண்ண வெட்டியாக யூஸ் பண்ண சொன்னீங்களே, எங்க வாட்ஸ்அப் பேஸ்புக் தான் எவ்வளவு பெரிய எழுச்சி உருவானதுக்கு காரணம். இதோட எங்க போராட்டம் முடியாது. விவசாய பிரச்சனைக்கு போராடுவோம், தண்ணி பிரச்சனைக்கு போராடுவோம், அடிப்படை தேவைகளுக்கு போராடுவோம், நாட்டு நடக்கிற அக்கிரமம் எல்லாத்தையும் எதிர்த்து போராடுவோம் போராடுவோம் போராடுவோம். இதோட எங்க போராட்ட முடியாது. இது வந்து நாங்க எச்சரிக்கையா எடுத்துட்டாலும் சரி, எங்களோட அறிவிப்பா எடுத்துட்டாலும் சரி, நாங்க ஆன்லைன்லயோ எதுலயோ போராட்டம் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். முடிஞ்சதை பண்ணுங்க.